சமீப காலமாக விஞ்ஞானிகள் எக்கச்சக்கமான எக்ஸோபிளானட்டை கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்காங்க. நம்மளுடைய எர்த் மாதிரியோ அல்லது நம்ம பூமியோட கொஞ்சம் பெரிய அளவில் இருக்கக்கூடிய கிரகங்களையும் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதை நம்ம கிரகத்துடைய டிக்டோ காப்பியா அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். பட் அது ரொம்ப ரேர். இருந்தாலும் ரீசெண்டாக விஞ்ஞானிகள் TOI-1452 அப்படின்ற ஒரு எக்ஸோபிளானட்டை பார்த்துருக்காங்க. இந்த கிரகம் முழுக்க கம்ப்ளீட்டாக கடல்னால சூழப்பட்டிருக்கு. ரொம்ப ஆழமான கடல்கள் இருக்கலாம் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் இதோடைய டிஸ்டன்ஸ் தான் நம்மளை ரொம்ப யோசிக்க வைக்குது. இந்த வீடியோவில் அந்த கிரகத்தை கொஞ்சம் விர்ச்சுவலாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எக்கூட சேர்ந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். இந்த ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்கமெண்டேஷன், நீங்கள் வீடியோவை லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை உங்களை மாதிரியான இன்னொரு ஒரு ஸ்பேஸ் லவருக்கு இந்த யூடியூப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ இந்த ஜெனித் ஆஃப் சயின்ஸ் அப்படின்ற இந்த கம்யூனிட்டி இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான அங்கமாக நீங்கள் இருக்கணும் அப்படின்றத நான் ஆசைப்பட்றேன். ஐ எம் லோகபால கார்த்திகேயன். யூ ஆர் வாட்சிங் ஜெனித் ஆஃப் சயின்ஸ். பூமியிலிருந்து கிட்டத்தட்ட 100 ஒளி ஆண்டுகள் தொலைவில் நம்ம பயணம் பண்ணோம்னா ரொம்ப வித்தியாசமான, நம்ம பூமியை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரியான ஒரு கிரகத்தை இங்கே நம்ம பார்க்கலாம். இந்த கிரகத்துடைய வளிமண்டலம் ரொம்ப மெல்லிய, ரொம்ப நீரால் மூடப்பட்ட கடல்கள் இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை நமக்கு உண்டாக்கும். இதுக்கு பேர் தான் TOI-1452b. இந்த கிரகத்தை நம்ம பார்த்தோம்னா இதோடைய அளவாக இருக்கட்டும், இதோடைய மேஸாக இருக்கட்டும், அப்படியே நம்ம பூமிக்கு ஈக்குவலாக இருக்குது. இந்த மாதிரியான எக்ஸோபிளானட் கண்டிப்பாக இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்குன்றது விஞ்ஞானிகளுடைய ஒரு மிகப்பெரிய கோட்பாடும் கூட. ஆனால் இவங்க இன்னும் இதை கன்ஃபார்ம் பண்ணலை. இந்த எக்ஸோபிளானட்டுடைய அட்மாஸ்பியரை நம்ம கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கிறோம்னா ஒரு அறிவாளிகிட்ட நம்ம ஹெல்ப் கேட்டாகணும். அவர் தான் ஜேம்ஸ் வெப், அதாவது ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப். இந்த டெலஸ்கோப் மூலியமாக கண்டிப்பாக இந்த கிரகத்துடைய வளிமண்டலம் பற்றி நம்ம ஆராய்வோம் அப்படின்றத விஞ்ஞானிகள் உறுதிப்படுத்துகிறாங்க. கனடாவில் இருக்கக்கூடிய மேண்ட்ரில் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த வானியலாளரான சார்லஸ் கேடியாக்ஸ் அப்படின்றவர், அவருடைய தலைமைக்கு கீழே இயங்கக்கூடிய எக்கச்சக்கமான வானியலாளர்கள் கொண்ட குழு இதை பற்றின ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட்டை வெளியிடுச்சு. அதாவது இந்த TOI-1452b அப்படின்ற இந்த கிரகம் கண்டுபிடிச்சு இதை பற்றின ஒரு சில டேட்டாவை நாங்கள் எடுக்கும்போது எக்கச்சக்கமான புதிர்களை ஏற்படுத்தியிருக்கு. அந்த புதிர்களுக்கான பதில்களை நம்ம கண்டிப்பாக ஃபியூச்சரில் கண்டுபிடிக்கணும் அப்படின்றத கொஞ்சம் பட்டும் படாமல் நமக்கு பதிலாக கொடுத்துருக்காங்க. ஆனால் இவங்களுடைய சிமுலேஷன் என்ன சொல்லுதுன்னா, இந்த கிரகம் நம்ம சூரியன்ட்டிருந்து பூமி எந்த அளவுக்கு கதிர்வீச்சை ரிசீவ் பண்ணுதோ இதுக்கு ஈக்குவலாக தான் அதோடைய மைய நட்சத்திரத்திலிருந்து இதை அதோடைய கதிர்வீச்சை ரிசீவ் பண்ணுது. இன்னொரு ஒரு வேற்றுமையனா நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பூமிக்கும் அதுக்கும், நம்ம சூரிய குடும்பத்தில் பூமி வந்து ஒரே ஒரு நட்சத்திரத்தை மட்டும் தான் சுற்றுது, அது சூரியன். பட் அங்கே பார்க்கக்கூடிய அந்த இன்னொரு ஒரு பூமி நம்ம சூரியன் மாதிரி மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 2 நட்சத்திரங்களை சுற்றி வந்துட்டுருக்கு. ஸோ இதோடைய ஸ்டார் சிஸ்டம் வந்து பைனோடைய ஸ்டார் சிஸ்டம் அப்படின்றத நம்ம கன்ஃபார்மாக சொல்லலாம். ரெண்டுமே ரொம்ப மங்கலான சிவப்பு நிற நட்சத்திரங்கள் அப்படின்றத நம்ம கன்ஃபார்மும் பண்ணலாம். ஏன்னா நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் மங்கலாக இருக்கு இல்லையா, அதனால் இது ரொம்ப மங்கலான ரெட் ஸ்டார் அப்படின்றத நம்ம சொல்லலாம். இந்த 2 நட்சத்திரங்களுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸுன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 97 ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட்ஸ். ஒரு ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட்ஸ்னா சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். ஸோ 97 அப்படின்னா இமேஜின் பண்ணி பாருங்கள், ரொம்ப தள்ளுதலிதாக இருக்குது. நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது அங்கே 1 நட்சத்திரம் தானே இருக்குது, அது எப்படி 2 இருந்துச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியை நமக்கு ஏற்படுத்தும். அந்தளவுக்கு ரொம்ப வித்தியாசம் தெரியாத அளவுக்கு நெருங்கிய நட்சத்திரமாக இருக்குது. பட் நம்ம பக்கத்தில் போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது இங்கே 1 நட்சத்திரம் இல்லை 2 நட்சத்திரங்கள் இருக்குண்டு. எப்படியாக இருந்தாலும் நம்மளுடைய டெக்னாலஜி கொஞ்சம் வேறு லெவலில் தானே. அந்த வகையில் டெஸ்ட் அப்படின்ற டிரான்சிஸ்டிங் எக்ஸோ பிளானட் சர்வே சேட்டலைட்னு சொல்லக்கூடிய இந்த சேட்டலைட் அந்த நட்சத்திரத்திலிருந்து அந்த கிரகம் எவ்வளோ தொலைவு தாண்டி இருக்குன்ற மாதிரியான ஒரு சில டேட்டாவே எடுத்திருக்கு. இது பின்பற்றக்கூடிய அந்த மெத்தட் பார்த்தோம்னா டிரான்சிட் மெத்தட். அதாவது ஒரு நட்சத்திரம் அல்லது இரண்டு நட்சத்திரம் இருக்குன்னா அந்த நட்சத்திரம் அதனுடைய கிரகங்களை சுத்த வைக்கும். அப்படி சுத்த வைக்கும் போது நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவிலிருந்து அந்த நட்சத்திரத்துடைய ஒளி ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் மங்கும். அதாவது அதனுடைய ஒளி வந்து வெளிச்சம் கம்மியாகும். அந்த வெளிச்சம் கம்மியாகக்கூடிய அந்த டேட்டாவை வச்சு நம்ம அந்த நட்சத்திரம் எவ்வளோ தொலைவு தாண்டி இருக்கு, எத்தனை நாட்களுக்கோ அல்லது வருடங்களுக்கோ ஒரு முறை கம்ப்ளீட்டாக அந்த நட்சத்திரத்தை சுற்றி முடிக்குதுன்ற மாதிரியான எக்கச்சக்கமான முக்கியமான தகவல்களை நம்மளால எடுக்க முடியும். டெஸ்ட் அப்படின்ற சேட்டலைட் வந்து ரொம்ப அட்வான்ஸ் தான், அதில் ஒத்துக்கிறதுக்கு எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. பட் இருந்தாலுமே நமக்கு இன்னும் அதிகமான டேட்டாஸ் தேவைப்படுது இல்லையா, அதனால நம்ம இன்னொரு ஒரு டெலஸ்கோப்பை நோக்கி நம்ம போயாகணும். கனடாவில் இருக்கக்கூடிய மாட் மேக்னெட்டிக் அப்சர்வேட்டரி மூலியமா இந்த எக்ஸோபிளானட் நம்ம இன்டெப்தா பார்த்தோம். அதுவுமே இந்த டிரான்சிட் அப்படின்ற இந்த மெத்தட் வகையில் தான் அந்த எக்ஸோபிளானட்டாக இது ரொம்ப டீட்டெயிலில் ஆராய்ஞ்சது. ஸோ இந்த 2 வெவ்வேறு தொலைநோக்கி கொடுக்கக்கூடிய அந்த டேட்டா வச்சு 2 வெவ்வேறு நட்சத்திரங்களில் ஒரு நட்சத்திரத்தை கன்ஃபார்மாக இந்த நட்சத்திரத்தை
இந்த பிளானட் சுற்றுதுன்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஒரு சில பிளானட்ஸ் வந்து ரெண்டு நட்சத்திரங்கள் இருக்குன்னா ரெண்டையுமே சுற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான எந்த விதமான ஒரு வித்தியாசமான கோட்பாடாக இது ஏற்படுத்தலை. இந்த நட்சத்திரத்து வழியாக ஒரு பிளானட் வந்து பாஸ் ஆகும்போது அதோடைய வெளிச்சம் வந்து மங்கும் அப்படின்றோம் இல்லையா, அந்த வெளிச்சம் மங்கக்கூடிய அந்த அளவு வச்சு இதோடைய அளவு வந்து ஓரளவுக்கு நம்மளுடைய விஞ்ஞானிகள் கணக்கி வச்சுருக்காங்க. நம்மளுடைய விஞ்ஞானிகள் வந்து கணிச்சிருக்காங்க, அதாவது இந்த கிரகத்துடைய அளவு. இந்த கிரகத்துடைய அளவு நம்ம பூமியை விட கிட்டத்தட்ட 1.672 மடங்கு அதிகமாக இருக்கலாம் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ நம்ம பூமி மாதிரி இன்னொரு ஒரு பிளானெட்டை பார்த்தோம்னா நம்ம எர்த் லைக்கில் பிளானட் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். பட் நம்ம பூமி மாதிரியும் இருக்கும், நம்ம பூமியை விட கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும் அப்படின்னா நம்ம சூப்பர் எர்த் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த பிளானட் சூப்பர் எர்த். நம்மளுடைய பூமி நம்மளுடைய நட்சத்திரத்தை ஒரு தடவை கம்ப்ளீட்டாக சுற்றி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 365 நாட்கள் ஆகுது. அதை வேறு வகையில் சொல்லணும்னா நமக்கு ஒரு வருடம் அப்படின்றது 365 நாட்கள். பட் இந்த நட்சத்திரம் அதோடைய பிளானட்டை ரொம்ப ஸ்பீடாக சுற்ற வைக்குது. எந்த அளவுக்கு ஸ்பீடுனா இது ஒரு தடவை கம்ப்ளீட்டாக அந்த நட்சத்திரத்தை சுற்றி முடிக்கிறதுக்கு வெறும் 11 நாட்கள் மட்டும்தான் எடுத்துக்குது. இது நம்மளுடைய பூமியோட ஒப்பிடும்போது ரொம்ப வேடாகவே இருக்கும். இந்த அளவுக்கு வேகமாக சுற்றி முடிக்குதுன்னா கண்டிப்பாக அந்த நட்சத்திரத்திலிருந்து இந்த பிளானட் ரொம்ப நெருக்கமாக இருக்கணும் இல்லையா. இதுதான் நம்மளுடைய கோட்பாடு. நம்மளுடைய தியரியுமே கன்ஃபார்ம் தான், ரொம்ப நெருக்கமான பாதையில் தான் இந்த நட்சத்திரத்தை இந்த கிரகம் சுற்றி வருது. பட் இது குறைஞ்ச அளவிலான கதிர்வீச்சை இது உட்க வருது அப்படின்ற இன்னொரு ஒரு கேள்வியுமே நமக்கு ஏற்படுது. அதுக்கு ஒரு சிம்பிளான ஆன்சர் விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த நட்சத்திரம் அந்த மைய நட்சத்திரம் வந்து ரொம்ப மங்கலான நட்சத்திரம், ரொம்ப குளிர்ச்சியான நட்சத்திரம், அதாவது நம்மளுடைய சூரியனோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ அந்த நெருக்கம் அதிகமாக இருந்தாலுமே அதுக்கேற்ற மாதிரியான கதிர்வீச்சு தான் அது வெளிப்படுதுன்றதுனால எந்த விதமான பாதிப்புமே நமக்கு ஏற்படாதுன்றதை விஞ்ஞானிகள் அனித்தனமாக சொல்கிறாங்க. நமக்கு கிடைச்ச எக்கச்சக்கமான டேட்டா படி இந்த TOI 1452B அப்படின்ற ஒரு கிரகம் கம்ப்ளீட்டாக கடலினால் சூழப்பட்டிருக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த அட்மாஸ்பியருக்குள்ள நுழைஞ்சு என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் உண்டாகுன்றதை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருப்போம் இல்லையா. அந்த ப்ரெடிக்ஷன் படி கிட்டத்தட்ட 30% தண்ணீர் வந்து இங்கே கன்ஃபார்மாக இருக்கும். இது நம்ம சூரிய குடும்பத்தில் வியாழனை சுற்றி வரக்கூடிய ஒரு சில நிலவுகளோட கம்பேர் பண்ணலாம். உதாரணத்துக்கு யூரோப்பா, சனி கிரகத்துடைய சுற்றுப்பாதையில் இருக்கக்கூடிய என்சுலேடஸ் மாதிரியான ஒரு சில நிலவுகள் அதோடைய நிலத்துக்கு அடியில் தண்ணீரை வச்சுருக்கு இல்லையா. இதே மாதிரியான நிகழ்வுகளும் நம்ம பூமியில் இருக்கிற மாதிரியான கடல் மாதிரியான தண்ணீரை வச்சுருக்கக்கூடிய ஒரு நிகழ்வும் அந்த பிளானெட்டில் கண்டிப்பாக நிகழும் அப்படின்றத விஞ்ஞானிகள் ஆணித்தரமாக அடித்து சொல்கிறாங்க. மேன்ரிஸ் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த வானியலாளரான ரொனே டோயன் அப்படின்றவர் இதை நம்ம கன்ஃபார்மாக வெப் டெலஸ்கோப்போட ஷெட்யூல் கீழே கொண்டு வரணும். வெப் டெலஸ்கோப் இதை பார்க்குறதன் மூலியமாக கண்டிப்பாக நமக்கு அந்த இடத்துல என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்குதுன்றதை நம்ம ஆணித்தனமாக கண்டுபிடிச்சிக்க முடியும் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து வெப் டெலஸ்கோப் வந்து ஒரு எக்ஸோபிளானட்டுடைய அட்மாஸ்பியரில் அதிகமான சீவுட்டு இருக்கிறத பார்த்துச்சு இல்லையா. அது நம்மளை ரொம்ப வியப்புக்குள்ளாக ஆத்துச்சு. அந்த வியப்பு உங்களுக்கு வரணும் அப்படின்றத நான் ஆசைப்பட்றேன். இப்போ நீங்கள் ஐகார்டில் ஒரு லிங்க்கை பார்க்கலாம். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வெப் டெலஸ்கோப் பார்த்த அந்த வித்தியாசமான எக்ஸோபிளானட்டை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்தை நீங்கள் மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி வேறு ஒரு வித்தியாசமான விண்வெளி சார்ந்த ஒரு வீடான இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம கண்டிப்பாக சந்திக்கலாம். அதோடய உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் லோகபால கார்த்திகேயன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. பாய். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மரமணர்ப்போம். வரும் கால சந்ததிகளை காப்போம்.